அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னோட காதலிக்காக ஒரு சிற்றரசன் எழுப்பிய பிரம்மாண்டமான கண்ணாடி மாளிகை, அதை பற்றின சுவாரஸ்யமான உண்மையான வரலாறு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வேலூர்லேருந்து சுமார் 35 கிலோமீட்டர் ஆரணி செல்லும் சாலையில் ஆதிமலைப்பட்டு கிராமத்தை கடந்த பின் இடதுபுறம் திரும்பி ஊசிமலை குப்பம் கிராமத்தின் வழியே ஆள் ஆரவாரம் இல்லாத தார் சாலையில் நேராக 7 கிலோமீட்டர் உள்ளே சென்றால் இந்த மாளிகை இருக்கிறது. இதை கண்ணாடி மாளிகை, வசந்த மாளிகை, வேட்டை மாளிகை என பல பெயர்களில் அழைக்கப்படும். சுற்றிலும் மலை சூழ்ந்த இயற்கை எழில் நிறைந்த இடத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதியினுள்ளே கட்டப்பட்ட பிரம்மாண்ட மாளிகை இது. 1868 கட்டப்பட்ட இந்த மாளிகையின் வரலாறு பற்றிய விவரங்கள் ஆய்வுக்கு உரியவை. ஆங்கிலேயர்களுக்கு உரிய கலை நயத்துடனும் கட்டப்பட்ட காலத்தில் கலர் கண்ணாடிகளாலும் வண்ண சுவர் காகிதத்தாலும் அழகிய பளிங்கு தரைகளும் சுவர்கள் முழுவதும் சுண்ணாம்பு பூசி வழுவழுப்பாக இருந்துள்ளது. 3 அடுக்கு மாளிகை, உள்ளே வெளியே படிக்கட்டுகள், தரைத்தளத்தில் விசாலமான 4 அறைகள், எல்லா அறைகளிலும் கணப்பு அடுப்பு, புகைப்போக்கிகள், குளியல் அறைகள், வெளியே அமைக்கப்பட்ட வார்ப்பு தூண்கள், உட்புறம் வழியாக மேல்தளத்தில் உள்ள நீர் தரையில் வடியும் அமைப்பு, மற்றும் இந்த மாளிகை அருகே நீச்சல் குளம், பணியாட்கள் தங்குமிடம், சமையல் கூடம், தூது புறாக்களுக்கு தனியிடம் என ரசித்து கட்டியுள்ளனர். 200 ஆண்டுகளுக்கு முன் ஆரணியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த ஜாகீர் திருமலை ராவ் என்ற குறுநில மன்னன் தன் காதலிக்காக ஐரோப்பிய கட்டிடக்கலையில் இந்த மாளிகையை கலைநயத்துடன் கட்டியிருப்பதாக சொல்லி சிலிர்க்க வைக்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். திருமலை ராவ் ஒரு முறை இங்கிலாந்து சென்றிருக்கிறார். அங்கு பிரெஞ்சு நாட்டு பெண் ஒருவரின் அழகில் மயங்கி காதல் வயப்பட்டிருக்கிறார். காதலித்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பி இங்கிலாந்திலிருந்து அவரை அழைத்து வந்து பெற்றோர் முன் நிறுத்தியிருக்கிறார். பெற்றோரின் சம்மதம் கிடைக்காததால் ஊருக்கு வெளியில் இந்த இடத்தில் ஐரோப்பிய நாட்டின் கட்டிடக்கலையில் பிரம்மாண்ட மாளிகை எழுப்பி காதலியுடன் வாழ்ந்திருக்கிறார் திருமலை ராவ். காலப்போக்கில் அவர்கள் மறைந்த பின் மாளிகையில் யாருமே வசிக்கவில்லை. தற்பொழுது கண்ணாடி மாளிகை கட்டிடம் சிதலமடைந்து நிசப்தமாக காட்சியளிக்கிறது. அது மட்டுமின்றி வாசல் கால்கள், கண்ணாடிகள், இரும்பு சட்டங்கள் என மாளிகையிலிருந்து என்னவெல்லாம் பெயர்த்து எடுத்து செல்ல முடியுமோ அவற்றையெல்லாம் திருடி சென்றிருக்கிறார்கள் மர்ம நபர்கள். இந்த நிலையில் கண்ணாடி மாளிகையை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறது ஆரணி சரக வனத்துறை. மாளிகையை சுற்றிலும் வேலி அமைத்து பாதுகாக்கப்பட்ட இடமாகவும் அறிவித்திருக்கிறார்கள் வன அதிகாரிகள். இதோடு கடந்து விடாமல் மாளிகையை புனரமைத்து அதன் வரலாற்றை மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் சுற்றுலா தலமாகவும் அறிவிக்க வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் அரசுக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். முடிந்தால் நீங்களும் இந்த தமிழ்நாட்டு தாஜ்மஹாலை காதல் மாளிகை பார்த்துதான் வாருங்களேன். நன்றி, வணக்கம்.